வாவு சிதம்பரனார் குறித்து திமுக எம்பி ஆர் ராசாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மதுரையில் வெள்ளாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ராசாவின் உருவப்படத்தை காலணியால் அடித்தும் எரித்தும் கோஷங்களை எழுப்பினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக, வஉசி குறித்து அவதூறாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர் ராசா அவர்களுடைய உருவப்படத்தை எரித்து எதிர்ப்பை தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஆர் ராசா அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வஉ சிதம்பரனார் அவர்களின் மகனுக்கு காவல்துறை வேலைக்காக பெரியாரிடம் மன்றாடியதாக பொதுக்கூட்டத்தில் ஒன்று பேசியதாக அந்த வீடியோக்கள் வெளியாகிய நிலையிலே வஉ சிதம்பரனாரை அவமதித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. மாநில மகளிர் அணி தலைவி அன்னலட்சுமி சகிலா கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பியனர். திடீரென்று அவருடைய உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் காலணியால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூட பார்த்தோமேனால் ஆர் ராசா அவர்கள் வஉ சிதம்பரனாரை குறித்து அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், இல்லையெனில் அவர் வரும் இடங்களில் எல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்படும் எனவும், குறித்திருந்தால் அவர் பொது தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிட்டு வெல்ல திராணி இருக்கிறதா என்றும் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியிருக்கிறார். காலை நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.